الله. إن الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الكلام كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد. بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد. قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ. بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. سروا بحلم بحلجيوم سروا لوهنغليوم فڑيتي ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், நம் தலைவர், நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமின்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கியிருக்கின்ற அவனுடைய ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுக்கு மிகவும் விருப்பமான இடமாக இருக்கின்ற அவனுடைய மாளிகையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே மண்ணறையில் மனிதனின் நிலை, கபூரிலே ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பது பற்றிய சில விடயங்களை இன்றைய ஜும்மாவிலே ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாதது. இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் நிச்சயமாக ஒரு நாள் மரணித்து தீர வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அனுபவித்து தீரும் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. எனவே இந்த மரணத்திற்கு பின்னால் மனிதன் முதல் முதலாக சந்திக்கிற ஒரு இடம் என்றால் அது கபூருடைய வாழ்க்கைதான். ஒரு மனிதனை அவன் மரணித்ததற்கு பின்னால் அவனுடைய
உறவுகள் சொந்தங்கள் அவனை கொண்டு போய் நல்லடக்கம் செய்துவிட்டு வருகிற ஒரு இடம்தான் கபூராக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கபூருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிற்கும் மறுமை நாள் ஏற்படுகிற வரைக்கும் ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருப்பான். அவன் நல்லவனாக இருந்தால், சாலிகான அமல் செய்து ஒரு ஈமான்தாரியாக வாழ்ந்து மரணித்தால் அவன் சுவனத்து இன்பங்களை அந்த கபூரிலே அனுபவிப்பான். ஒரு பாவியாக ஒரு நிராகரிப்பாளனாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்த மனிதனாக இருந்தால் அவன் மறுமை நாள் நெருங்குகிற வரைக்கும் அந்த கபூரிலே வேதனைகளை அனுபவித்து கொண்டே இருப்பான். எனவே ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிற போது அவன் நல்லவனாக இருந்தால் அந்த மரணத்தை மிக விருப்பத்தோடு மனம் உவர்ந்து ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹுவை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறான், அவனை சந்திப்பதற்கு அல்லாஹும் ஆசைப்படுகிறான். ஒரு மனிதன் கெட்டவனாக பாவியாக காபிராக இருந்தால் அவன் அல்லாஹுவை சந்திப்பதற்கு விரும்புவதில்லை, அவனை சந்திப்பதற்கு அல்லாஹும் விரும்புவதில்லை. எனவே இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் அவனுக்கு அந்த மரணத்திற்காக அவன் தயாரில்லாத நிலையிலே இருக்கிற போது அவனுக்கு மரணம் வந்தால் அவனுடைய மன்றாட்டம் பற்றி அல் குர்ஆன் இப்படி சொல்கின்றது. ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், அவர்களிலே ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால், கால ரப்பி ர்ஜிஊன், அந்த மனிதன் சொல்லுகின்றான், என்னுடைய ரப்பே என்னை உலகத்திற்கு திருப்பி அனுப்பிவிடு. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் உலகத்திலே வாழுகிற போது செய்யாமல் இருந்துவிட்ட அந்த நல்ல செயல்களையெல்லாம் செய்துவிட்டு வருகிறேன், எனவே என்னை நீ திரும்பவும் உலகத்துக்கு அனுப்பு என்று இந்த உலகத்திலே 50, 60, 70 ஆண்டுகள் என்று அல்லாஹுவால் அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தும் அந்த காலங்களையெல்லாம் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் கழிக்காத மனிதன் கடைசி நேரத்தில் மன்றாடுகிறான், என்னை திருப்பி அனுப்பிவிடு. லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் வாழுகிற போது செய்யாமல் இருந்த நல்ல செயல்களை எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கல்லா, விடயம் அப்படி அல்ல. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இவன் சொல்லக்கூடிய வெறும் வார்த்தை, இது பொய்யான வார்த்தை. இவ்வளவு காலம் இருந்துவிட்டு நல்ல செயல்கள் செய்யாதவன் ஒரு சில நொடி பொழுதுகளிலா இப்படி இவர்களுடைய இந்த மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஒரு திரை இருக்கின்றது, மறுமை நாள் ஏற்படுகிற வரைக்கும் அந்த திரையிலே ஆலமுல் பர்சஹ் என்று சொல்கிற கபூருடைய உலகத்திலே கபூருடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ வேண்டியிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் 23வது அத்தியாயம் அதனுடைய 99 மற்றும் 100வது வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே நமது மரணத்திற்கு பின்னால் நாம் சந்திக்கின்ற முதலாவது ஒரு கட்டமாக அந்த கபூருடைய வாழ்க்கை இருக்கின்றது. நாம் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். கபூருடைய வாழ்க்கை என்றும், பிறகு மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் என்றும், பிறகு அந்த மஹ்ஷர் மைதானத்திலே தலைக்கு மேலே சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படுவது பற்றியும், அதே போன்று சிராத்துல் முஸ்தகீம் என்கிற அந்த பாதையை கடக்க வேண்டி இருக்கிறது என்றும் கேள்வி கணக்கு இருக்கிறது. நன்மைகள் தீமைகளை அல்லாஹ் நிரூபிப்பதற்கு இருக்கின்றான். மனிதர்களுக்கு வலது கைகளிலும் நல்லவர்களாக இருந்தால் பட்டோலைகள் வழங்கப்படுவதும், தீயவர்களுக்கு இடது கைகளில் பட்டோலை வழங்கப்படுவது சுவர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்படுவது என்று பல்வேறுபட்ட படித்தரங்கள் அந்த மறுமை வாழ்க்கையிலே இடம்பெற இருக்கின்றன. பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளில் முதலாவது நிகழ்வுதான் நாம் சந்திக்க இருக்கின்ற மரணத்துக்கு பின்னால் நாம் எதிர்கொள்ள இருக்கிற கபூருடைய வாழ்க்கையாகும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கப்ரு அவ்வலு மன்சிலும் மின் மனாசிலில் ஆகிரா, மறுமை நாளினுடைய வீடுகளிலே அல்லது படித்தரங்களிலே முதலாவது படித்தரம் ஒரு மனிதன் சந்திக்கிற முதலாவது கட்டம் என்றால் அது கபருடைய வாழ்க்கை தான் என்று சொன்னார்கள். அந்த கபருடைய வாழ்க்கையிலே ஃபயின் நஜா மின்ஹு, அந்த கபருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் ஃபமா பஅதஹு ஐஸரு மின்ஹு, அதற்கு பிறகு உள்ளவைகள் அவனுக்கு மிக இலகுவானதாக ஆகிவிடும். வ இல்லம் என்று மின்ஹு, அந்த கபருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வெற்றி பெறவில்லை என்றால் ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, அதற்கு பின்னால் உள்ளது மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அஹ்மது திருமிதி போன்ற கிரந்தங்களில் இந்த செய்திகள் பதிவாகி இருக்கின்றது. கபருடைய வாழ்க்கை என்பது நாம் வளமையாக இந்த விடயம் பற்றி கேள்விப்பட்டாலும் நாம் கருத்திலே எடுக்காத, கவனத்திலே எடுக்காத, அதை பற்றியெல்லாம் சீரியஸாக சிந்திக்காத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எத்தனையோ கபர்களை தோண்டியிருப்போம், எத்தனையோ பேர்களை கபனிட்டு குளிப்பாட்டி அடக்கம் செய்து விட்டெல்லாம் வந்திருப்போம். ஆனாலும் அந்த நிகழ்வுகள் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இல்லை. எனவே இந்த நிகழ்வுகளை சொல்லி காட்டுவதன் நோக்கம் நமது வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், நமது ஈமானை அதிகரிக்க செய்ய வேண்டும், நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை மிகவும் ஆர்வத்தோடு ஆசையோடு செய்வதற்கு தூண்ட வேண்டும், செய்கின்ற பாவமான விடயங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த உபதேசம் பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயங்கள் இப்படியான முறைகளில் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபரை பொறுத்த மட்டிற்கும் யாரை கொண்டு போய் வைத்தாலும் அது ஒரு நெருக்குவை நெருக்குகின்றது, ஒரு அழுத்தம் கொடுக்குகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில் கப்ரி லகதன், நிச்சயமாக கபருலே வைக்கப்படுகின்றவர்களுக்கு ஒரு அழுத்தம், ஒரு நெருக்குதல் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த கபருடைய வேதனையிலிருந்து யாராவது தப்புவதாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் என்கிற நபித்தோழர் தப்பியிருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கபருலே நல்லவர்களை கொண்டு போய் வைத்தாலும் பாவிகளை வைத்தாலும் அது நெருக்குகின்றது. நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த நெருக்குதலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள், பாவிகளுக்கு அந்த தண்டனை தொடர்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி, கபூர் நெருக்குகிறது, அதிலே இருந்து தப்புவராக யாரும் இருந்தால் சஅத் இப்னு முஆத் தப்பியிருப்பார் என்ற செய்தி அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, சஅத் இப்னு முஆத் என்கிற நபித்தோழரை ஏன் அல்லாஹுடைய தூதர் இப்படி புகழ்ந்தார்கள் என்றால், அவர் மரணித்த போது அல்லாஹுடைய அரிஷே அதிர்ந்தது, நடுங்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மென்மையான ஒரு ஆடை அன்பளிப்பு செய்யப்படுகின்றது. அந்த ஆடையை அருமை சஹாபாக்களுக்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்து கொண்டு வருகின்றார்கள். சஹாபாக்கள் அந்த ஆடையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் தொட்டு பார்த்து அதனை புகழ்ந்து தங்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்கள். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த ஆடையினுடைய மென்மை உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துகின்றதா? இதை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றீர்களா? சஅத் இப்னு முஆத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க இருக்கிற அந்த கைக்குட்டை இருக்கின்றது, அது இதைவிட சிறந்ததாக, இதைவிட மென்மையானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரிலே இடம்பெற்றிருக்கின்றது. அப்படியான சிறப்பு மிக்க ஒரு நபித்தோழர் அவர்கள் மரணித்த போது அவருடைய ஜனாசாக்களை மலக்குகள் சுமந்தார்கள் என்றும், சுமந்து சென்ற சஹாபாக்களுக்கு அது பாரத்தை கொடுக்கவில்லை என்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸுகளிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நபித்தோழரையே அந்த கபூர் நெருக்கியது என்றால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கபருடைய வேதனை என்பது நிச்சயமானது, சத்தியமானது.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்தஈது பில்லாஹ் மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னஹும் யுஅஸ்ஸபூன ஃபீ குபூரிஹிம் அஸாபன் தஸ்மஉஹுல் பஹாயிமு, நிச்சயமாக அந்த மண்ணறையிலே இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். எப்படி என்றால் அவர்கள் வேதனையினால் வெளிப்படுத்துகிற அந்த அவல குரல்களை இந்த உலகத்திலே உள்ள மிருகங்கள் கால்நடைகள் கூட செவி மடுக்கின்றன. அந்த அளவுக்கு தாங்க முடியாமல், வேதனைகளை தாங்க முடியாமல் அங்கே மண்ணறையிலே வேதனையை செய்யப்படுகிறவர்கள் புலம்புகிறார்கள் என்று அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த சப்தம் மனிதர்களுக்கு மட்டும் கேட்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஏன் மனிதர்களுக்கு இந்த மண்ணறைகளில் வேதனை செய்யப்படுவதனுடைய அந்த நிகழ்வை நான் கேட்கும்படியாக செய்யவில்லை என்றால், மனிதர்களுக்கும் அந்த சப்தம் கேட்கும்படியாக நான் அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஆனால் ஏன் நான் பிரார்த்தனை செய்யவில்லை என்றால், நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டால் உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் மரணித்து விடுகிற போது அவர்களையும் அடக்கம் செய்யாமல் விட்டு விடுவீர்களோ என்ற அச்சத்தினால்தான் நான் அதனை உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும்படியாக செய்யவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆக அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கபருடைய வேதனையை பொதுவாக யூதர்கள் கூட ஏற்றிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்களில் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இரண்டு யூத பெண்கள் வருகின்றார்கள், மூதாட்டிகள் வந்து கேட்கின்றார்கள், கபூரிலே மனிதர்கள் அடக்கம் செய்யப்பட்டதும் அவர்கள் வேதனை செய்யப்படுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா என்ற ஒரு செய்தியை கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், நான் அதனை அவர்களுக்கு உண்மைப்படுத்தவில்லை, எனவே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இது சம்பந்தமாக நான் கேட்டேன். இப்படி இரண்டு யூத பெண்மணிகள் வந்து இந்த மாதிரி கேட்டார்கள், இதனுடைய உண்மை தன்மை என்ன என்று நான் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்கள் உண்மையை சொல்லிவிட்டார்கள். நிச்சயமாக மனிதர்கள் கபர்களுக்குள் வைக்கப்பட்டதும் அவர்கள் வேதனை செய்யப்படுகின்றார்கள், அந்த வேதனையை மிருகங்கள் எல்லாமே செவி மடுக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அவர்களுடைய நடைமுறை எப்படி இருந்ததென்றால், எல்லா தொழுகைகளிலும் இந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவார்கள். தொழுகையிலே அத்தஹியாத்திலே, இறுதி அத்தஹியாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். இந்த செய்திகள் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று தொழுது முடிந்ததற்கு பின்னால் ஓதப்படுகிற பிரார்த்தனைகளில் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹுமே இன்னி அஊது பிக்க மின் அஸாப் ஜஹன்னம் வ மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய வேதனைகள், அவனுடைய சோதனைகள், அதே போன்று இந்த துனியாவினுடைய மரணத்தின் என்று பல விடயங்களினுடைய தீங்குகளிலிருந்து பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்திகளை எல்லாம் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக பல சந்தர்ப்பங்களில் இந்த மண்ணறையினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு ஜனாசாவை தொழுவிக்கின்ற நேரத்திலே வரக்கூடிய அந்த ஜனாசாவுக்காக ஓதுகின்ற பிரார்த்தனையில் மிக முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர், அத்ஹில்ஹுல் ஜன்னத, யா அல்லாஹ், இந்த ஜனாசாவை சுவர்க்கத்துக்குள் நுழைத்து விடு, வஅஇதுஹு மின் அஸாபில் கப்ரி வஅஸாபின் நார், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து இவரை பாதுகாத்து மேலும் மண்ணறையினுடைய வேதனையிலிருந்தும் காப்பாற்றுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்காக
தொழுவிக்கப்படுகிற அந்த நேரத்திலே அந்த ஜனாசாவுக்காக ஓதக்கூடிய பிரார்த்தனையின் போது இந்த ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டு கேட்பவர்களாக இருப்பார்கள். இந்த செய்திகள் சஹி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு கபர் அடியிலே போய் அந்த ஜனாசாவுக்கான அந்த கபர் தோண்டப்படாமல் இருக்கிற நேரத்திலே சில உபதேசங்களை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபர் தோண்டப்படுகிற வரைக்கும் அதிலே முதலாவது அவர்கள் சொன்ன வார்த்தை இஸ்தஈது பில்லா மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு பின்னால பெரிய பல முக்கியமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி அஹமது அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கின்றது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரே பல சந்தர்ப்பங்களில் இந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யார்? முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட, அவர்கள் இந்த உலகத்திலே வைத்து சுவர்க்கம் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு தூதர் தன்னுடைய வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்களில் இந்த கபூருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு இந்த நிகழ்வை நினைத்து நாம் அதனுடைய வேதனைகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அருமை சஹாபாக்கள் இந்த விடயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? அன்பானவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்க வாசிகள் என்று இந்த உலகத்திலே வைத்து சில சஹாபாக்களை பேர் குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்படி பேர் குறிப்பிட்டு சுவர்க்க வாசி என்று அடையாளப்படுத்திய உத்தமர்களில் ஒருவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவர்களுடைய ஒரு பண்பு என்னவென்றால், அவர்களுடைய ஒரு தன்மை என்னவென்றால், கபூர்களை கண்டால் அதனை தரிசிக்கிற நேரத்திலே அந்த கபூரடியிலே நின்று அழுது கொண்டே இருப்பார்களாம். எந்த அளவுக்கென்றால் அவர்களுடைய தாடி நலைகின்ற அளவுக்கு மிக நீண்ட நேரம் அழுது கொண்டே இருப்பார்களாம். அப்போது அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, அதாவது சுவர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றியெல்லாம் பேசுகிற நேரத்திலே அழாத நீங்கள், ஆனால் இந்த கபூரை கண்டால் மட்டும் நீங்கள் அழுகின்றீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட போது கபூர் அடியிலே நின்று அழுவதற்கு தேம்பி தேம்பி அவர்கள் அழுததற்குரிய காரணத்தை சொன்னார்கள். நிச்சயமாக கபூர் என்பது மறுமை நோக்கிய பயணத்திலே முதலாவது படித்தரம், முதலாவது கட்டம். அந்த கட்டத்தை ஒரு மனிதன் தாண்டி விட்டான் என்றால், அதில் வெற்றி பெற்று விட்டான் என்றால், அவனுக்கு அதற்கு பின்னால் உள்ள விடயங்கள் இலகுவாக அமைந்துவிடும். அந்த விடயத்திலே, அந்த கபூருடைய வாழ்க்கையிலே, அந்த கட்டத்திலே ஒரு மனிதன் தோற்று விட்டான் என்றால் அதற்கு பின்னால் உள்ள எல்லாமே அவனுக்கு மிக கடுமையானதாக ஆகிவிடும் என்று பதில் அளித்தார்கள். அன்பான சகோதரர்களே, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவாகியிருக்கின்றது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அதை நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை பாவங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளை செய்வதற்காக ஆர்வம் கொண்டு செயற்பட்டார்கள். அருமை சஹாபாக்களும் அப்படித்தான். இந்த கபருடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து அதை அவர்கள் எந்த நேரமும் சிந்தனையிலே கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலும் அவன் ஏவிய விடயங்களை எடுத்து நடப்பதிலும் தடுத்த விடயங்களை தவிர்த்து கொள்வதிலும் அவர்கள் செயற்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இவர்கள் யார் என்று பார்த்தால் சுவர்க்க வாசிகள் என்று இந்த உலகத்தில் வைத்தே அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் நாங்கள், எங்களுடைய நிலைமை என்ன என்பது நாம் யாருக்குமே தெரியாது. நம்முடைய அமல்களிலே பல குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கிற கடமைகளை கூட சரியாக செய்யாத நிலையிலே நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கிற 5 நேர தொழுகைகளை கூட நாங்கள் சரியாக தொழுவதில்லை என்றால், அந்த தொழுகைகளை பள்ளிகளுக்கு வந்து நிறைவேற்றுவதில்லை என்றால்,
வெள்ளிக் கிழமைகளில் கூட நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வந்து அந்த ஜும்மாவை கூட சரியாக நிறைவேற்றுவதில்லை என்றால் நஊது பில்லாஹ் அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமது நிலைமை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இந்த கபூரை நினைத்து அழுது புலம்பினார்கள். எங்களுடைய நிலைமை என்னவென்றே தெரியாது. பல குறைபாடுகளோடு நமது நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மில் மாற்றங்கள் வர வேண்டும். இந்த நிகழ்வுகள் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை நமது ஈமானில் ஏற்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாக்களை அடக்கம் செய்து விட்டார்கள் என்றால் அந்த நேரத்திலே அருமை சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், இஸ்தஃகிரூ லி அகீக்கும், கபூரிலே சகோதரன் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த மண்ணறையை சூழ மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள், உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவர் செய்த பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். வஸலூ லஹு பித்தஸ்பீதி, அவர் இப்போது கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல், அவர் இப்போது கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அந்த கேள்வி கணக்கிலே தடுமாற்றம் இல்லாமல் அவர் பதிலளிப்பதற்காக வேண்டி அவருக்கு உறுதிப்பாட்டுக்காக கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தி அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் பதிவாகியிருக்கின்றது. ஆக அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கபூருடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரும் நாம் இதனை சந்திக்கத்தான் இருக்கின்றோம். நாம் எவ்வளவு பெரிய இந்த உலகத்திலே புகழ் வாய்ந்தவர்களாக இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளில் பதவிகளில் இருந்தாலும், நிச்சயமாக இந்த கபூருடைய வாழ்க்கை நாம் அதனை சந்திக்கத்தான் இருக்கின்றோம். அதனுடைய வேதனை நம் எல்லோருக்கும் இருக்கத்தான் போகின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அந்த வேதனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதன் அந்த விடயத்தை கருத்திலே கொண்டு நாம் நமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவனை நல்ல முகத்தோடு மலக்குகள் வந்து மிக மென்மையான முறையில் மிக அழகிய தோற்றத்தோடு மனம் குணமாக அவனுடைய உயிரை கைப்பற்றி செல்கின்றார்கள். வானலோகத்திலும் மலக்குகள் அவனை வாழ்த்து கூறி வரவேற்கிறார்கள். அல்லாஹும் அவனை நல்லோர்களின் பெயர் பட்டியலில் அவனுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றார். அதற்கு பிறகு அந்த நல்ல மனிதனை மலக்குகள் கபூருக்கு கொண்டு வருகின்றார்கள். அவனுடைய ரூகை உயிரை கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து அவனுக்கு திரும்ப அவனுடைய உடலுக்கு அந்த ரூஹு வழங்கப்படுகின்றது. இப்போது அவனிடத்திலே இரண்டு மலக்குகள் வருகின்றார்கள். வந்து அவனை அமரச் செய்கின்றார்கள், எழுப்பி உட்கார வைக்கின்றார்கள். உட்கார வைத்து அந்த நல்ல மனிதனிடத்திலே சில கேள்விகள் கேட்கின்றார்கள். அதாவது, உன்னுடைய ரப்பு யார்? அப்போது அந்த மனிதன், நல்ல மனிதன், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு அவனுக்கு எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்காமல் வாழ்ந்த ஒரு நல்ல அடியான் என்பதனால் அவன் சொல்லுகின்றான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று. அப்போது அந்த மலக்கள் திரும்ப கேட்கின்றார்கள், உன்னுடைய மார்க்கம் என்ன என்று. அவன் அந்த மார்க்கப்படி வாழ்ந்த காரணத்தினால் சொல்லுகின்றான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று. திரும்ப கேட்கின்றார்கள், இதோ இருக்கிறாரே உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், இவரை பற்றி நீர் என்ன சொல்லுகின்றீர், இந்த மனிதரை பற்றி நீர் என்ன சொல்லுகின்றீர் என்று சொல்லப்படுகின்ற போது, என்று கேட்கப்படுகிற போது அந்த மனிதன் சொல்லுகின்றான்,
அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. அப்போது அந்த மலக்குகள் அந்த மனிதனிடத்தில் கேட்கின்றார்கள், இப்படி கேள்விகள் கேட்கப்படுகிற போது நீ தெளிவாக பதில் அளிக்கிறாயே, இது எப்படி உனக்கு இந்த அறிவு கிடைத்தது என்று கேட்கிற போது அந்த மனிதன் சொல்லுகின்றான், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அதே போன்று அதனை நம்பினேன், உண்மைப்படுத்தினேன், எனவேதான் எனக்கு இப்படி பதிலளிக்க முடிந்தது என்று தன் நிலைப்பாட்டை சொல்லுகின்றான். அப்போது அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சப்தம் வருகின்றது. ஃபயுனாதி முனாதின் ஃபிஸ்ஸமா, வானத்திலே இருந்து ஒரு சத்தம் கேட்கின்றது. என்ன சத்தம்? அன் சதக அபுதி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். எனவே அவனுக்கு சுவனத்தில் இருந்தும் விருப்புகளை விரித்து விடுங்கள், சுவர்க்கத்தில் இருந்தும் உள்ள ஆடைகளை அவனுக்கு அணிவித்து விடுங்கள், சுவனத்திற்கான வாசலை அந்த அடியானுக்காக திறந்து விடுங்கள் என்று அவனுக்கு இப்படி ஒரு சத்தம் மூலமாக விஷயங்கள் மலக்குகளுக்கு சொல்லப்பட்டு, அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சுவனத்தினுடைய மனம் நறுமணங்கள் அவனுடைய கபூரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, அவனுடைய பார்வைக்கு எட்டிய தூரம் அந்த கபூர் விசாலமாக்கப்படுகின்றது. இந்த நேரத்திலே ஒரு அழகிய தோற்றமுள்ள ஒருவர் அவரை நோக்கி வருகின்றார். அழகான முறையிலே ஆடை அணிந்தவர், நறுமணம் மிக்கவர் வந்து சொல்லுகின்றார், அதாவது நான் ஒருவருக்கு ஒரு நல்ல செய்தியை நன்மாராயம் சொல்ல வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். இதுதான் நீ வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள். அப்போது இந்த மனிதர் கேட்கின்றார், நீ யார்? அழகிய தோற்றமுள்ள ஒருவனாக நீ இருக்கின்றாய், நல்ல செய்திகளை கொண்டு வருகின்றாய், நீ யார் என்று கேட்கின்ற போது அந்த வந்தவர் சொல்லுகின்றார், அன அமலுக ஸாலிஹ், நான் தான் உன்னுடைய நல்ல செயல்கள், நான் தான் உன்னுடைய நற்காரியங்கள் என்று கூறுகின்றார். அப்போது இந்த மனிதர் சந்தோஷ மகிழ்ச்சியால் சொல்லுகின்றார், ரப்பி அக்கிமி சா, யா அல்லாஹ், மறுமையை ஏற்படுத்தி விடு என்று சொல்லி, ஹத்தா அரஜில அகிலி, என்னுடைய குடும்பத்தாரையும் நான் சந்திப்பதற்காக, என்னுடைய பொருளாதாரத்தை நான் சந்திப்பதற்காக என்று சொல்கின்றார். வேறு சில ஹதீஸ்களே வருகின்றது, இந்த பாக்கியங்களை பார்க்கிற போது இந்த நல்ல செய்தியை தன் குடும்பத்தாரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இதே நேரத்திலே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணித்த மனிதன் ஒரு பாவியாக இருந்தால், ஒரு கெட்டவனாக இருந்தால் அவனுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும். அவனுடைய உயிரை கைப்பற்றுகிற மலக்குகள் பற்றி ஹதீஸிலே வருகின்றது, மிகவும் கடுமையான முகவா பாவனையோடு அவர்கள் வருகின்றார்கள், துர்நாற்றத்தோடு, மேலும் அசிங்கமான துணிகள் கபன் துணிகளோடும் வந்து அந்த மனிதனுடைய உயிரை மிகவும் கடுமையான முறையில் வற்புறுத்தி அவனுடைய உயிரை பறிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா இந்த விடயமாக அல் குர்ஆனிலும் பேசுகின்றான், நல்லவர்களுடைய உயிர்களை மிக இலகுவாக கைப்பற்றுகிற மலக்குகள் மீது சத்தியமாக, பாவிகளுடைய உயிர்களை மிக கடுமையாக கைப்பற்றுகிற மலக்குகள் மீது சத்தியமாக என்று அந்த அல் குர்ஆனிய வசனங்கள் பேசுகின்றது. நல்லவர்களுடைய உயிர்களை மலக்குகள் இலகுவாக கைப்பற்றுவதைப் போல பாவிகளுடைய முதுகுகளிலும் அவர்களுடைய முகங்களிலும் அடித்து அவர்களுடைய உயிர்களை பறித்து எடுக்கிறார்கள் என்றும், அதற்கு பிறகு வானலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிற போது மலக்குகள் அவருடைய துர்நாற்றம் தாங்க முடியாமல் யார் என்று கேட்டதும் மிக மோசமாக வர்ணிக்கப்படுகிறது, அவருடைய கெட்ட பெயர்களை கொண்டும் என்றும், அல்லாஹு தாலா தன் வானத்தினுடைய வாசல்களில் அவர்கள் நுழைய முடியாத வகையில், அவர்கள் உள்ளே நுழைய முடியாத வகையில் அந்த வானத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது என்றும், பிறகு பூமியிலே பாவிகள் கெட்டவர்களுடைய பதிவேட்டிலே அவருடைய பெயர்களை பதிவு செய்யுமாறும் உத்தரவு பிறப்பித்ததற்கு அமைய அங்கே இருந்து தூக்கி போடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். பிறகு அந்த பாவியினுடைய உயிர் கபருக்குள்ளே
அவனுடைய உடம்புக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. அவனை மலக்குகள் அவனை அப்படியே எழுப்பி உட்கார வைக்கின்றார்கள். உட்கார வைத்துவிட்டு அவனிடத்திலே சில கேள்விகள் கேட்கின்றார்கள். அந்த நல்லடியாரிடத்தில் எப்படி கேள்வி கேட்டார்களோ அதே போன்று இந்த கெட்ட பாவியிடத்திலும் கேட்கின்றார்கள். கேட்கின்ற கேள்விகள் என்ன? மன் ரப்புக்க, உமது ரப்பு யார்? ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? இப்படி இந்த நபியை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று மலக்குகள் அவனிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள். நாம் நினைப்போம், இது சின்ன கேள்விதானே, இப்போ கேட்டாலும் நான் சொல்லுவந்தானே, எத்தனையோ பரீட்சைகளை நான் எதிர்கொண்டிருக்கின்றேன், இது சின்ன விஷயம்தானே, மூன்று கேள்விகள் தானே என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் வரும். நாம் அரபில் புலமை பெற்றவர்களாக இருந்தாலும் அல்லது இந்த கேள்விகளை எல்லாம் பல முறை கேட்டு மனனம் செய்திருந்தாலும் அதற்கான பதில்களை அந்த நேரத்தில் அந்த கேள்விகளுக்கு பதில் வர வேண்டும். அந்த வாழ்க்கையை யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்குத்தான் அதற்கான பதில்கள் வரும். இந்த மனிதனுடைய பதில் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ரப்புக்க, உமது ரப்பு யார் என்று கேட்கின்ற போது மனிதனுடைய பதில் ஹாஹாதிரி, புலம்பிக் கொண்டிருப்பான், எனக்கு தெரியாது தெரியாது என்று கத்துவான். திரும்ப கேட்கின்றார்கள், உம்முடைய மார்க்கம் என்ன என்று கேட்கின்ற போதும் ஹாஹாதிரி, எனக்கு தெரியாது தெரியாது என்று புலம்பிக் கொண்டிருப்பான். அடுத்ததாக இந்த தூதர், இந்த மனிதரை பற்றி, உங்களுக்காக அனுப்பப்பட்ட இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறீர் என்று கேட்கின்ற போதும் எனக்கு தெரியாது தெரியாது என்று புலம்பிக் கொண்டிருப்பான். ஆனால் உண்மையாக இவனுக்கு தெரியாதா என்றால் இவனுக்கு தெரியும், ஆனால் அந்த படி அவன் வாழவில்லை. ஃபயுநாதி முனாதி மின சமா, வானத்திலே இருந்து ஒரு அழைப்பு வருகின்றது, ஒரு சத்தம், அன் கதப், இந்த அடியான் பொய் சொல்லிவிட்டான். எனவே ஃபஃப்ரிஷு லஹு மினன் நார், நரகத்திலே இருந்தும் உள்ள விருப்பை இவனுக்காக விருத்து விடுங்கள். வஃப்தஹு லஹு பாபன் இலன் நார், நரகத்துக்காக இவனுக்கு கதவை திறந்து விடுங்கள், நரகத்தினுடைய கதவை என்றும். அதே போன்று அந்த நரகத்தினுடைய வெப்பம், அதனுடைய அனல், அதனுடைய தூர்நாற்றம் எல்லாம் இவனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, கபுரு இவனை நெருக்குகின்றது. எந்த அளவுக்கு நெருக்குகின்றது என்றால் இவனுடைய ஒரு விழா மற்றொரு விழாவோடு ஒன்றரை கலந்து விடுகிற அளவுக்கு நெருக்குகிறது என்று